நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி. ஏன் ஆந்திரா ஸ்பெஷல்னு சொல்றேன்னா, ஆந்திரால மேக்ஸிமம் எல்லா ஹோட்டல்லையும் நான் வந்து சாப்பிட போனா முதல்ல பருப்பு பொடியும் நெய்யும் போடுவாங்க. அந்த பருப்பு பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பருப்பு பொடி வீட்ல எவ்வளவு டேஸ்டா எவ்வளவு சீக்கிரமா எப்படி செய்ய முடியும்னு இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், பொட்டுக்கடலை 1 கப், சீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 10, காய வைத்த பூண்டு 2 டீஸ்பூன், சிறிதளவு பெருங்காயம், சிறிதளவு காய வச்ச கருவேப்பிலை 2 டீஸ்பூன், உப்பு. இப்போ நம்ம பருப்பு பொடி செய்யறதுக்கு நம்ம பாசிப்பருப்பு, அதுபோல் நம்ம வந்து துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை மூணுமே சம அளவு எடுத்திருக்கோம். இது கூடவே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்ததுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்னைக்கு கடலைப்பருப்பு சேர்த்தாமல் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்தது நம்ம துவரம்பருப்பையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்தது சீரகம் வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்தது மிளகு வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்தது வரமிளகாய் வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை வறுத்தெடுத்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா காய வைத்த பூண்டு, இதை வந்துட்டு நம்ம என்ன சேர்க்க வேண்டியது இல்லை. நம்ம பச்சை பூண்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த பூண்டு வதங்கிறதுக்காக நம்ம வந்து ஆயில் சேர்த்து அதுக்கப்புறம் அதில் பூண்டு வதங்கிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அரைக்குவோம். ஆனால் நம்ம பூண்டை காய வச்சு எடுத்ததுனால நம்ம ட்ரையான வடைச்சட்டிலேயே நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது சிறிதளவு பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அதையும் வறுத்தெடுத்துக்கலாம். கடைசியாக உப்பு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருட்களுமே நம்ம வறுத்தாச்சு. இந்த வறுத்த பொருட்கள்லாம் சூடு ஆறுற வரைக்கும் வச்சுட்டு நம்ம ட்ரையான மிக்சி ஜாரில் போட்டு, அதாவது மிக்சி ஜாரை வந்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பொடியாக்கி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு பொடி ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நம்ம அப்பப்போ தேவைக்கேற்ப ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை நம்மளுடைய தேவைகள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம அரைச்சிக்க முடியும். இந்த பருப்பு பொடியை வந்து நம்ம எப்பயுமே சாம்பார் ரசம் அப்படியே தான் நம்ம சாப்பிட்டுருப்போம். சில டைம் நம்மளால் முடியல, சாம்பார் வைக்க முடியலன்னா சூடான சாதம் வச்சு அது கூட இந்த பருப்பு பொடியை போட்டு நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது வந்து இட்லி தோசை கூட நம்ம வந்து தொட்டு சாப்பிட முடியும். இது வந்து மெயின் வந்து நம்ம சாதத்துக்கு நெய் போட்டு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், தேங்காயையும் சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பப்பட்ட எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு பொடி எப்படி செய்யணும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.